ஹாய் வியூவர்ஸ், மாணவர்களும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களும் பணம் பயன்பெறும் வகையில் இந்த எக்ஸல் கிளாஸ் ட்ரைனிங்கை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் எக்ஸல் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிவட் டேபிள் பற்றி தான். வாங்க பார்க்கலாம். ஸோ பிவட் டேபிளுக்கு போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது. அது நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அதை வச்சு எப்படி பிவட் டேபிள் போடுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரூட் சேல்ஸ் ரிப்போர்ட்ன்ற ஒரு டேட்டா ஃபைல் இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் காலம்ஸ் டேட்டா ஒன்று இருக்குது. ஒன்று சீரியல் நம்பர், ஃப்ரூட் நேம், பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட், ஜோன், சேல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் நேம் பார்த்திங்கன்னா ஆர்டர் மாறி மாறி இருக்குது. நம்மளுக்கு என்ன எப்படி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வேணும். எனக்கு ஃப்ரூட் நேம் தனியாக வந்துடணும், அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் தனியாக வந்துடணும், அதோட ஜோன் வைஸாக இந்த டோட்டல் அமௌண்ட்டு சேல்ஸ் அமௌண்ட்டு நம்மளுக்கு வரணும். ஸோ இங்கே இருக்கிற நமக்கு இந்த டேட்டாவிலேருந்து நம்மளோட பிவட் ரெக்குயர்மெண்ட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு போயிருங்க. டேட்டா ஷீட்டில் போயிட்டு இந்த என்டையர் டேபிளை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் மெனுவில் பிவட் டேபிள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ ஒர்க் ஷீட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே இந்த ஷீட்லேயே வேணும்னா எக்ஸிஸ்டிங் செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ. நம்மளுக்கு தேவை நியூ ஷீட், நம்மளுக்கு நியூ ஒர்க் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பிவட் ரேஞ்சஸ் இந்த இடத்துல வந்து பிவட் என்னென்ன உங்களுக்கு ஹெடர்ஸ் வேணுமோ அதை நம்ம இங்கே இந்த இங்கே ரைட்டில் உள்ள பிவட் ஃபீல்ட்ஸில் நம்ம இங்கே டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணால் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேணும், ஃப்ரூட் நேம், பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட், ஜோன், சேல்ஸ். சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த வேல்யூஸில் வந்துடும். மற்ற மூணு ஃபீல்ட்ஸும் உங்களுக்கு இந்த ரோ வைஸாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு இங்கே பிவட்டில் வந்துருச்சு. ஆனால் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன, இந்த மாதிரி வரணும், ஒரு இண்டிவிஜுவல் காலமாக வரணும். ஆனால் இது இங்கே ஆர்டர் மாதிரி கச்சன்னு இருக்குது. ஸோ இது எப்படி கொண்டு வர்றது, இது ரொம்ப கஷ்டம்னா இல்லை, சிம்பிள் தான். ஒரே ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மூலமாக உங்களுக்கு இந்த நம்ம நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டு ஈஸியாக கிடச்சி போகுது. அது எப்படின்னா பிவட் வந்து இன்சர்ட் ஆப்ஷனில் போட்டிருப்பீங்களா. இப்போ இங்கே அனலைஸ் மெனுவில் இங்கே ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆப்ஷன்ஸ், இதில் நிறையா டேப்ஸ் இருக்குது, அதில் டிஸ்பிளே. இங்கே கிளாசிக் பிவட் டேபிள் லே அவுட்னு இருக்கு, அந்த செக் பாக்ஸ் அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த டோட்டல், அது நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல ஒவ்வொரு ரெண்டு காலமில் ரெண்டு டோட்டல் வரும். அந்த காலம் மட்டும் ரைட் கிளிக், சும்மா ஜஸ்ட் கர்சர் வச்சு செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்டிக் பண்ணுங்க. சப் டோட்டல் இருக்கா, இதுக்கு வந்து சப் டோட்டல்ன்ற பேர், அன்டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் காலமில் உள்ள சப் டோட்டலையும் ரைட் கிளிக் பண்ணி அன்டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் ரோ ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்களா, ஸோ நம்ம எதிர்பார்த்த ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் காலமில் ஃப்ரூட்ஸ் நேம் தனியாக இருக்குது, பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட் கரெக்டாக இருக்குது, ஜோன் கரெக்டாக இருக்குது, அதோட சேல்ஸ் அமௌண்ட்டும் இங்கே கண்டது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு இது மாதிரி எக்ஸல் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.